தமிழ்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்படங்களில் ஒரு சில காட்சிகள், ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ஏ இப்படிலாம் நடக்குமாயா அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும். தமிழ் சினிமாவில் திரைக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை விட திரைக்கு பின்னாடி பல ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி திரைக்கு பின்னாடி திரைக்கலைஞர்களுக்கு நடந்த ஒரு சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது சுதா சந்திரன் அவர்கள். சுதா சந்திரன் அவர்கள் ஒரு நடிகையாக பல பேருக்கு தெரியும், பரதநாட்டிய கலைஞராக சில பேருக்கு தெரியும். இப்படி திரைக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு, ஆனால் திரைக்கு பின்னாடி இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதா சந்திரன் அப்பா பேர் வந்துட்டு சந்திரன், அம்மா பேர் தங்கம். இவங்களோட அப்பா மும்பையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தன்னோட மகளுக்கு நடனத்தின் மீது இருக்கிற ஆர்வத்தை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு 5 வயசுலேயே மும்பையில் இருக்கிற கலா சாதனா பரதநாட்டிய அகாடமியில் அவங்கள சேர்த்து விட்டுறாரு. சுதா சந்திரனும் பரதநாட்டியத்தின் மீது இருந்த ஆர்வத்தினால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டு 8 வயசுலேயே அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூலில் நடக்கிற ஆண்டு விழாவில் வருஷம் வருஷம் பரதநாட்டியத்துக்கான முதல் பரிசை இவங்க தான் ஜெயிச்சுட்டும் வந்தாங்க. பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு முறையாவது அரங்கேற்றம் பண்ணணும், மேடை ஏறணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஆனால் 5 வயசில் கற்றுக்க ஆரம்பித்த சுதா சந்திரன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட 17வது வயசுக்குள்ள 75 முறை மேடை ஏறி ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்த சாதனையை பாராட்டி நடன அகாடமி பார்த்தீங்கன்னா நிர்தய மயூரி அப்படின்ற ஒரு விருதையும், தெலுங்கு அகாடமி கிட்டேருந்து நவஜோதி அப்படின்ற விருதையும் அவங்க அவங்களோட 17வது வயசுலேயே வாங்கியிருந்தாங்க. 1981 மே மாதம் கோடை விடுமுறைக்காக குடும்பத்தோட பஸ்ஸில் சென்னைக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுதா சந்திரனோட கால் வந்துட்டு முன்னாடி இருக்கிற சீட்டில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழியாக காப்பாற்றி காலை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண அடிதான் அப்படின்னு சொல்லி பேண்டேட் சுற்றி அவங்கள அமிச்சிட்டாங்க. ஆனால் போக போக அந்த அடிப்பட்ட கால் ரொம்ப வலி எடுக்கவே மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, சாதாரண அடி அப்படின்னு சொல்லி அவங்களோட காலில் பேண்டேஜ் சுற்றிருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு காலுக்குள்ளேயே செப்டிக் ஆகியிருக்கு. அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த காலில், அதாவது பாதத்திலிருந்து 7 இன்ச் வரைக்கும் வெட்டி எடுத்தால் தான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பரதநாட்டியத்தில் 17 வயசுலேயே 75 முறை மேடை ஏறின ஒருத்தரை அதே 17 வயசில் அவங்களோட கால் பாதத்திலேருந்து 7 இன்ச் வெட்டி எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவங்களோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கை போயிடுச்சு, இதான் நம்ம தலைவிதி அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் சுதா சந்திரன் பரதநாட்டியந்தானோட வாழ்க்கை அப்படின்னு அதில் விடாப்பிடியாக இருந்து ஜெய்ப்பூரில் இருக்கிற டாக்டர் சேத்திக்கிட்ட, நான் நடனம் ஆடணும், அதுக்கேற்ற மாதிரி செயற்கை கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு இங்கே கேட்க, அந்த டாக்டரும் கட்டக்கால் கொடுத்தா அதை தூக்கிட்டு ஆடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால அலுமினியத்தில் ஒரு செயற்கை கால் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த அலுமினிய செயற்கை காலை வச்சு இவங்க நடனம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக கற்றுக்கவும் ஆரம்பித்தாங்க. 1981 நடந்த ஆக்சிடென்ட்டில் இவங்களோட கால் பாதத்திலேருந்து 7 இன்ச் அகற்றினாங்க இல்லையா. அடுத்த 3 வருஷத்தில், அதாவது 1984 ஜனவரி 28ஆம் தேதி மும்பையில் இருக்கிற தென்னிந்திய நல உரிமை அமைப்பு சங்கத்தில் இவங்களோட அரங்கேற்றத்தை அரங்கேற்றி காலில் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த அரங்கேற்றத்தை அவங்க புயல் மாதிரி ஆடி முடிச்சிருக்காங்க. ஒரு பெண் காலில் செயற்கை கால் பொறுத்து ஒரு அரங்கேற்றமே நடத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மொத்த இந்தியாவுக்கும் தெரிஞ்சு அவங்கள மொத்தமாக திரும்பி பார்க்க வச்சுருக்கிறாங்க. இவங்களோட திறமையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட ஈனாடு பத்திரிகை நிறுவனர் ராமோஜி ராவ் இவங்களோட வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த படத்தை இயக்கிற பொறுப்பை சிங்கித சீனிவாச ராவ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவர் வந்துட்டு தமிழ் தெலுங்குன்னு பல படங்களை இயக்கியிருக்கிறாரு. தமிழில் பார்த்தீங்கன்னா ராஜா பார்வை, மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள் மாதிரியான திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்கிறாரு. முதல்ல இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சுதா சந்திரன் சொன்ன உடனே சிங்கித சீனிவாச ராவ், நீங்கள் நடிக்கிறதா இருந்தால் இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம், அப்படின்லாம் நாங்கள் இந்த படத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக சுதா சந்திரனை சம்மதிக்க வச்சு அவங்களோட வாழ்க்கையை வரலாறாக உருவான திரைப்படம் தான் மயூரி. இந்த படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதை அப்படியே தமிழ்லையும் மலையாளத்திலையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஹிந்தியில் இந்த படத்தை சுதாவே நடிக்க ரீமேக் செஞ்சுருந்தாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அவங்களுக்கு அமைஞ்சது. கால்கள் இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து மிகச்சிறந்த நடனம் ஆடினதுக்காக அவங்களுக்கு ஜனாதிபதி வெள்ளித்தாமரை விருதும் வழங்கப்பட்டது. அதே மாதிரி அந்த படத்துக்காக சுதா சந்திரன் வந்துட்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அந்த படம் வெளியானதுக்கப்புறம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, போஜ்பூரின்னு அனைத்து மொழிகள்லையும் ஒரு பிஸியான நடிகை வளம் வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நடனத்துலேயும் அவங்க மிகப்பெரிய சாதனைகளை புரிஞ்சிட்டு வராங்க. இதே மாதிரி வரலாறு கொண்ட இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் நடிகர் விக்ரம் அவர்கள். விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படின்றதுல உறுதியாகவே இருந்தார். விக்ரம் அவர்கள் லைலா காலேஜில் படிக்கும்போது ட்ராமாக்காக மற்ற காலேஜ் போனார் அப்படின்னா அந்த ட்ராமாவில் சிறந்த நடிகருக்கான முதல் பரிசு கண்டிப்பாக விக்ரம் அவர்கள் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி
1986 வருஷம் சென்னை ஐஐடி திறந்த வெளி அரங்கலை பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமோட நடிப்பை பார்த்து மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கரகோஷம் எழுப்பி அவரை ரொம்பவே பாராட்டி இருக்கிறாங்க. இந்த கைத்தட்டலும் கரகோஷமும் அவரோட 3வது வயசுலேருந்தே அவரோட நடிப்புக்கான கிடைத்த அங்கீகாரங்கள். இந்த அங்கீகாரம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய போதையாகி நாம் ஆனால் நடிகனாக தான் ஆகணும், வேற எதுலேயும் போகக்கூடாது அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி 1986 நடந்த அந்த காம்படிஷனில் முதல் பரிசு வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த வெற்றி ஆர்வத்தில் பைக் ரொம்ப வேகமாக ஓட்டு வந்துருக்கிறாங்க. அதில் லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அவரோட வலது காலில் அவருக்கு பயங்கர அடிபட்டிருக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன டாக்டர் வந்துட்டு இந்த காலை எடுத்தால் தான் உங்கள் பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, என் பையனுக்கு நடிப்பு தான் எல்லாம், கால் போயிடுச்சு அப்படின்னா அவனோட நடிப்பு கனவு செதஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக வேறு ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் விக்ரம் அவர்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அவரை பார்க்க வந்த எல்லோரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நீ சினிமாலாம் நடிக்க முடியாது, அப்படியே நடித்த அப்படின்னா ஊனமாகவோ மொடமாவோ ஏதோ ஒரு கதாபாத்திரம் நடிக்கலாம், ஹீரோக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும், சாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து மீண்டு வந்து தான் சின்ன சின்ன விளம்பர படங்கள், குறும்படங்கள், சீரியல்னு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் போராடி என் காதல் கண்மணி அப்படின்ற திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாகவும் அறிமுகமானார். அந்த முதல் படமும் அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன தான் பெரிய பெரிய பேனரில் நடித்தாலும் ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக இவரால் வளம் வர முடியல. அது மட்டும் இல்லாமல் பெரிய இயக்குனர் பெரிய பேனரில் நடித்தாலும் இவரோட படங்கள் சரியாக போக மாட்டேந்து, இவர் வந்துட்டு ஒரு ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு சொல்லி சினிமா துறையிலேயே விக்ரம் அவர்களை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. என்னதான் சினிமா துறை அவரை ஒதுக்குனாலும் கண்டிப்பாக நம்மளோட திறமை ஒரு நாளைக்கு இந்த சினிமா துறைக்கு தெரியும் அப்படின்னு இந்த சினிமா விட்டு வெளியே வேற எங்கேயும் போய் வேலை தேடாமல் தனக்கு அப்புறம் வந்து சினிமாவில் பிரபலமான வினீத், அஜித், அப்பாஸ் மாதிரியான நடிகர்களுக்கு இவர் டப்பிங் குரல் கொடுத்து அந்த சினிமா துறைக்குள்ளேயே இருந்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 வருஷம் கடின உழைப்புக்கு அப்புறம் சேது அப்படின்ற படத்தின் மூலமா தான் யார் அப்படின்றத தமிழ் திரையுலகத்துக்கும் மொத்த மக்களுக்கும் தெரியப்படுத்தினார். இப்போ விக்ரம் அவர்கள் ஒரு வெற்றிகரமான ஹீரோ மட்டும் கிடையாது, மிக திறமையான மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் தமிழ் திரையில் அவர் ஜொலிக்கிறாரு. விக்ரம் அவர்களும் இயக்குனர் தரணி அவர்களும் ரெண்டு பேருமே காலேஜில் படிக்கும்போதே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நான் ஹீரோவானா நீதான் மச்சானை வச்சு டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விக்ரமும் தரணியும் காலேஜ் படிக்கும்போதே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ விக்ரம் அவர்களுக்கு காலில் அடிபட்டு 4 வருஷம் பெட் ரெஸ்ட் எடுத்தார் இல்லையா, அதை வந்துட்டு திரையில காட்டணும் அப்படின்றதுக்காக தில் படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இவர் போலீஸ்க்கு ட்ரை பண்ணுற மாதிரியும், ஆனால் வில்லன் இவரை அடித்து கைகாலெலாம் உடச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரியும், அதிலிருந்து இவரோட மன வலிமை மூலயமா மீண்டு வர மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அது விக்ரம் சாரோட லைஃப்பில் நிஜமாக நடந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் இப்போவும் விக்ரம் அவர்களோட திரைப்படங்கள் எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அவரோட வலது காலில் தான் அடிபட்டு 4 வருஷம் பெட் ரெஸ்ட் எடுத்தார் இல்லையா, அதனால் அவரோட திரைப்பட காட்சிகளில் அவர் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலது காலை கொஞ்சம் தாங்கி தாங்கி ஓடி வர மாதிரி தான் இருக்கும். ஜெமினி படத்தோட ஓப்பனிங் சீனில் விக்ரம் அவர்களுக்கு வந்து ஒரு லெக் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவரோட வலது கால் வந்துட்டு நேராக இருக்காது, கொஞ்சம் பெண்டாகி நடக்கிற மாதிரி தான் நடப்பார். அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். இந்த விஷயத்தை இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சுதா சந்திரனும் சரி விக்ரமும் சரி அவங்க பட்டது வந்துட்டு ரொம்பவே பேராசை. அதாவது அவங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பட்டது மிகப்பெரிய பேராசை தான். ஆனால் அந்த பேராசைக்காக அவங்க ரொம்ப சாதாரணமாகவும் இல்லை, அதுக்காக கடுமையாக உழைச்சாங்க. ஒரு துறையில் திறமையும் விடாமுயற்சியும் கடுமையான உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே அந்த துறையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு சுதா சந்திரனும் விக்ரம் அவர்களும் ஒரு மிகப்பெரிய சாட்சி. நான் கடைசியாக போட்ட வீடியோவில் மாயக்கண்ணாடி படத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, அந்த படத்தை நீங்கள் சரியாக பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த படத்தில் சேரன் அவர்கள் சொகுசாக வாழணும் அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக முயற்சி பண்ணுவார், அதுக்கப்புறம் ஹீரோ ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார், அதுக்கப்புறம் கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணுவார். எதுலேயுமே அவருக்கு பேராசை இருக்குமே தவிர, ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும், தகுதியை வளர்த்துக்கிட்டு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட போராடணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டுக்குள்ளே அவர் போயிருக்கவே மாட்டார். கள்ளக்கடத்தல் பண்ணி கடைசியில் அவர் போலீஸ் பிடிச்சிரும், அதுக்கப்புறம் அழுதுகிட்டே 4 டைலாக் பேசிட்டு மறுபடியும் அதே வேலைக்கு போயிடுவார். ஸோ கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேராசைப்பட்டால் இப்படி தான் நடக்கும், அதனால் நீங்கள் செய்கிற வேலை தான் செஞ்சவனா வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாரு. இந்த கதையும் இந்த கதையோட கிளைமேக்ஸும் ரொம்ப கேவலமான ஒரு முன்வதாரணம். பேராசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த பேராசைக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்காக விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட போராடணும். அப்படி போராடணும் அப்படின்னா அந்த வெற்றி தள்ளி போகுமே தவிர அந்த வெற்றி கிடைக்காம இருக்காது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த சுதா சந்திரனும் விக்ரம் அவர்களும். சாதாரண ஒருத்தர் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு கால் சுத்தமாக இல்லை, இன்னொருத்தருக்கு 4 வருஷம் கால் உடஞ்சி பெட் ரெஸ்ட் எடுத்தார்.
இப்படி இருக்கிற ரெண்டு பேர் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட போறனால தான் இன்னைக்கு நாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஒருவேளை மாய கண்ணாடி படத்தில் காமிச்ச மாதிரி விக்ரம் அவர்கள் வந்துட்டு ஐயோ என் கால் உடஞ்சி போச்சு இனிமேல் நான் ஹீரோ ஆக மாட்டேன், அதுக்கப்புறம்ட்டு நான் கடைசியில் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆகிட்டாங்க அதனால நான் வந்துட்டு இனிமேல் நடிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தார்னா, இன்னைக்கு அவர் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த நடிகராக இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். ஒரு காலையே மொத்தமாக எழுந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம லைஃபே போச்சு இனிமேல் நம்ம மூலையில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு குச்சை வச்சு ஊனிக்கிட்டு சுதா சந்திரன் நடந்திருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி அவங்க கதாநாயகியாகவோ மற்றவங்களுக்கு முன் உதாரணமாகவோ இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரம் போக வேணாம், ஊரில் ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்த சேரன் அவர்கள் இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி சின்ன சின்ன ரோல்லாம் அவரோட படத்தில் நடித்து பல வருஷம் கஷ்டப்பட்டு போராடி தான் அவரே ஒரு இயக்குனராக வந்து நிற்கிறாரு. இதே சேரன் நான் ரொம்ப பேராசப்பட்டேன் எனக்கு இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஊர்லேயே போய் அதே பழைய வேலை செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அவர் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றி இயக்குனராக நாம் அவரை பற்றி பேச மாட்டோம். ஸோ இப்படி அவரோட வாழ்க்கையிலும் சரி அவரை சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலும் சரி விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அந்த தகுதியை வளர்த்துக்கிறோம் தான் ஒரு வெற்றிக்கு உதாரணம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சும் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்றது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம்தான். அதை விட முக்கியமாக ஒருத்தர் முன்னேறணும்னா மூணு தலைமுறை தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உனக்கு தன்னம்பிக்கை மட்டும் போதாது, அது உன் பொறுப்புலேயே இருக்கணும் அப்படின்ற வசனத்தை வச்சாரு இல்லையா. இந்த மாதிரி ஒருத்தர் முன்னேறணும்னா அது அவன் பொறுப்புலேயே இருக்கணும்னு எவனா சொன்னானா அவனை கண்டிப்பாக வாலியே அடிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான தகுதியான படிப்பை படிக்கணும், அதே மாதிரி ஆங்கிலம் பேச தெரிவிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க கேட்குற அந்த ஒர்க் ஸ்கில் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். இப்படி நம்ம அதெல்லாம் எதுவுமே வளர்த்துக்காம நான் மறுபடியும் மாடு மேய்க்க போகிறேன், முடி வெட்ட போகிறேன், சாக்கடையில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். தவறான முன் உதாரணங்களை தூக்கி குப்பத்தொட்டில் போடுங்க, பெரிய பெரிய பேராசைகள் படுங்க, அதுக்கான தகுதியை வளர்த்துக்குங்க, அதுக்காக தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட போராடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாழ்க்கையில் சுதா சந்திரன் விக்ரம் அவர்கள் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக வருவீங்க.